ஹாய், என்னோட பேர் நிஷா. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து வருவேன். டைரக்டர் வந்து எப்பவுமே யதார்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஸோ எங்களோட வே ஆஃப் டாக்கிங்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேக்கப் போடாமல் இருக்கிறதுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி யதார்த்தமாக இருக்கணுங்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் ஜாலியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலே போகிறோம், நீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்க்கும் போது இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு தோணவே தோணாது. ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு கதை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கலக்கல் cinema.com நேர்களுக்கு வணக்கம். என் பேர் லிங்கா. நான் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்க படம் மூலிமா நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 3 லீட் ரோல்ஸ், 2 ஃபீமேல் லீட் ரோல்ஸ். இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. நீங்களும் தேட்டரில் பார்க்கணும், தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் படத்தில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. காட் பிளஸ் ஆல், தேங்க்யூ ஸோ மச். கலக்கல் cinema.com நேயர்களுக்கு வணக்கம். நான் சென்னை அன்புடன் வரவேற்கிறது படத்தோட ப்ரொடியூசர் மதுராஜ் பேசுகிறேன். இந்த படம் சென்னையில் வாழ்கிற இளைஞர்களோட வாழ்வியலில் பற்றின ஒரு படம், ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் கலக்கல் cinema.com நேயர்களே. இந்த படத்தோட எடிட்டர் தான், என் பேர் கிரண். இந்த படத்தை வந்து மற்ற படங்களோட மாதிரி யூஸ்வலாக பண்ணாமல் இதை வந்து ரொம்ப ரசித்து பண்ணோம். எல்லாருமே வந்து ஒரு எடிட்டிங் வந்து கடமைகள்னு பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற சீன்ஸை வந்து ரொம்ப ரசித்து நிறைய டைம் எடுத்து பண்ணோம். அண்டு டைரக்டருக்கும் எனக்கும் சரி, அப்புறமா கேமராமேனுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல வேவ் லென்த் இருந்தது. அந்த வேவ் லென்த் தான் இன்றைக்கி இந்த படத்தை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை இந்த லெவலுக்கு கொண்டு வந்த மதுரை சாருக்கும் ரொம்ப நன்றி.